அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனல் இருக்க வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். 2020 நியூமராலஜி பலன்கள். இதோ 2020 பிறந்துவிட்டது. இந்த சமயத்தில் பிறந்த புத்தாண்டில் நமக்கு சாதகமான விஷயங்கள் நடக்குமா, சங்கடங்கள் தீருமா என்ற எதிர்பார்ப்பு பலருக்கும் இருக்கும். சென்ற வருஷத்தில் நடக்காத அல்லது தள்ளி போன விஷயங்கள் இந்த வருஷமாவது நடக்குமா, ஏற்றமும் மாற்றமும் ஏற்படுமா என்ற ஏக்கமும் எதிர்பார்ப்பும் பெரும்பாலானவங்களுக்கு இருக்கும். அதை ஓரளவுக்கு தெரிஞ்சிக்க உதவுவது தான் அந்தந்த வருஷத்துக்கான ராசி பலன் அல்லது நட்சத்திர பலன். அதே சமயம் சிலருக்கு அவர்களின் ராசியோ நட்சத்திரமோ தெரியாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க எப்படி பலன்களை தெரிஞ்சுக்கிறது? இன்னும் சிலருக்கு பிறந்த தேதி கூட தெரியாது, அவங்க எப்படி புத்தாண்டு பலனை பார்க்கறது? இதற்கெல்லாம் ஒரு எளிய வழிதான் புது வருஷமான 2020 எண் கணித பலன்கள். அதோட ராசி நட்சத்திரப்படியான பலன்கள் சுமாராக இருந்தாலும் பிறந்த தேதிப்படியான பலன்களாவது நன்மை தரக்கூடியதாக இருக்காதா என்று நினைக்கிறவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். பிறந்த நாள் தெரிஞ்சவங்க அந்தந்த தேதியின் அடிப்படையில் பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. அது தெரியாதவங்க அவரவர் பெயரில் உள்ள எழுத்துக்களின் அடிப்படையிலான எண்ணை தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் பலனை தெரிஞ்சுக்கோங்க. அவரவர் எண்ணுக்கு உரிய எளிய பரிகாரங்களை செய்யுங்க. 9, 18, 27 தேதிகளில் பிறந்தவர்களே, கவனமும் முழுமையான திட்டமிடலும் இருந்தால் கணிசமான நன்மைகள் ஏற்படக்கூடிய வருஷம். பணியிடத்தில் படபடப்பும் பரபரப்பும் ஒருபோதும் வேண்டாம். மேலிடத்துக்கு எதிரான சிறு வார்த்தையும் பெரும் சீரழிவை தரும். தொலைபேசியில் பேசும்போது கூட அக்கம் பக்கம் பார்த்து பேசுறது அவசியம். அலுவலக ரகசியம் எதையும் உங்கள் நிழல் கிட்ட கூட பகிர்ந்துக்க வேண்டாம். பணியிடத்தில் எதிலும் திட்டமிடலும் எச்சரிக்கை உணர்வும் அவசியம். யாரோ செய்யக்கூடிய தவறுக்கு நீங்கள் பழி சுமக்க நேரிடலாம். புறம் சொல்லக்கூடிய நட்பை உடனடியாக புறம் தள்ளிட்டா உங்கள் புகழும் பங்கம் வராமல் இருக்கும். பிறர் விஷயத்தில் நீங்கள் தலையிடுறதும் வேண்டாம். எதிர்பால் நட்புகள் விஷயத்தில் அதிக நெருக்கமும் அனாவசிய அக்கறையும் வேண்டாம். எதிர்பாராத இடமாற்றம் ஏற்பட்டால் இன்முகத்தோடு ஏற்றுக்கங்க. மேலிடத்துக்கும் உங்களுக்கும் இடையே திரை விரிக்கும் சிலரது முயற்சி பலன் தரலாம். எதிலும் கவனமாக இருக்கிறது அவசியம். யாருக்காகவும் மேலிடத்திடம் வக்காலத்து வாங்க பேச வேண்டாம். அதே சமயம் கடைநிலை ஊழியராக இருந்தாலும் உரிய மரியாதை தர தவற வேண்டாம். அலுவலக கோப்புகளை பத்திரமாக வச்சுக்கோங்க. சின்ன சின்ன சீற்றம் கூட முன்னேற்றத்தை சீரழிச்சிடும். எல்லோரிடமும் இனிமையாக பேசுங்க, உங்கள் உயர்வுக்கு உத்தரவாதம் கிடைக்கும். கையெழுத்திடும் பொறுப்பில் உள்ளவங்க ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து கையெழுத்திடுங்க. கோப்புகளை முழுமையாக எல்லா பக்கங்களையும் புரட்டுறது அவசியம். யாரோ சொல்வதை கேட்டு செயல்பட்டால் வீண் பழியை ஏற்க நேரிடலாம். புரிந்து செயல்படுறது புத்திசாலித்தனம். இல்லத்தில் மகிழ்ச்சி பூ மலரும். அது வாடிடாமல் இருக்கணும்னா நீங்கள் கோபத்தையும் குதர்க்கத்தையும் கைவிடணும். வாழ்க்கை துணையிடம் மனம் விட்டு பேசுறது மகத்தான நன்மை தரும். அதை விட்டுட்டு உங்கள் இருவருக்கும் இடையில் ஏற்படும் பிரச்சனைக்கு பஞ்சாயத்து பண்ண மூன்றாம் நபர் மூக்கை நுழைக்க அனுமதிச்சா விரிசலும் பிரிவும் நிரந்தரமாகிடும். வேண்டாத பிரச்சனையை வீட்டுக்கு கொண்டு வர்றதும் வீட்டு பிரச்சனையை வீதிக்கு கொண்டு வர்றதும் கூடவே கூடாது. சுப காரியங்களில் முழுமையாக முயற்சித்தா தடைகளை முறியடிக்கலாம். வரவு சீராக இருக்கும். இந்த சமயத்தில் வேண்டாத செலவை மட்டுப்படுத்தி சேமிப்பை உயர்த்துறது எதிர்காலத்துக்கு நல்லது. வாரிசுகள் வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படும். அவங்க கல்வி பணி திருமண வாய்ப்புகளில் தடை விலகும். நீங்கள் வீண் பிடிவாதம் பிடிக்காமல் வாரிசுகளை அன்பால் வழிபடுத்துங்க. புதிய உறவுகளால் மனையில் மகிழ்ச்சி பரவும். பழைய கடன்கள் படிப்படியாக பைசலாகும். வீண் ஆடம்பரத்துக்காக கடன் வாங்கினா குழிக்குள்ள மாட்டின குதிரை மாதிரி மேலே ஏறவே முடியாது. அவசியமானு யோசிங்க. சூதாட்டம் கேளிக்கை பக்கம் திரும்பி பார்க்கறது கூட சங்கட படுகுழியில் தள்ளிடலாம். மறந்தும் இறங்கிட வேண்டாம். செய்யும் தொழிலில் முழுமையான கவனம் இருந்தால் முறையான வளர்ச்சி ஏற்படும். முதலீடுகளில் சின்ன கவனக்குறைவு கூட மூலதனத்தையே முடக்கிடலாம். அயல் நாட்டு வர்த்தகத்தில் தகுதியானவங்க ஆலோசனையையும் கேட்டு செயல்படுறது அவசியம்.
அந்தந்த நாட்டுக்கு உரிய நடைமுறைகளை எதற்காகவும் மீற வேண்டாம். முதல் முறையாக வெளிநாட்டு பயணம் செய்கிறவங்க உரிய தஸ்தாவேஜுகளை கைவசம் பத்திரமாக வைத்துக்கிறது தான் அவசியம். தெரியாமல் தொழிலில் முதலீடாக பெரும் தொகையை முடக்க வேண்டாம். கூட்டு தொழிலில் நிதானம் ரொம்ப முக்கியம். சந்தேகம் சர்வநாசம் செய்திடும். உடனிருக்கும் யாரையும் உதாசீனப்படுத்தினாவோ வெறுப்படையும்படி பேச வேண்டாம். சட்டம் சார்ந்த வர்த்தக அனுமதிகளை குறுக்கு வழியில் பெற முயற்சித்தா சகலமும் சங்கடமாகிவிடும். உணர்ந்து செயல்படுவது உத்தமம். அரசு அரசியல் துறையினர் அவசியம் அலட்சியம் இல்லாமல் செயல்படுவது முக்கியம். அமைதியான செயல்களால் ஆதரவை நிலைக்க வச்சுக்கலாம். எந்த சமயத்திலும் அவசரமும் அலட்சியமும் வேண்டாம். வரட்டு கௌரவத்தால் கைப்பொருளுக்கே இழப்புகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. அனாவசிய வாக்குறுதிகளை தவிருங்க. அனுபவம் மிக்கவங்க ஆலோசனைகளை கேளுங்க. முக்கியமான பத்திரங்கள் கோப்புகளை மேலிடத்தின் அனுமதி பெற்று நகல் எடுத்து வச்சுக்கோங்க. முழுமையாக படித்து பார்க்காம எதிலும் கையெழுத்திடாதீங்க. யாருக்கும் ஜாமீன் வாக்குறுதி தராதீங்க. பயணப்பாதை நட்புகளிடம் சஞ்சலப்பட்டு அலுவலக ரகசியங்களை உளராதீங்க. பொறுப்பு குறைஞ்சாலும் பொறுமையாக இருந்தா மேலிடத்தின் வெறுப்புக்கு ஆளாகாமல் இருக்கலாம். எதிர்காலம் நிச்சயம் ஏற்றமாக இருக்கும். இப்போதைக்கு அமைதி தான் அவசியம். பெண்களுக்கு நாவடக்கம் இருந்தாலே நன்மைகள் அதிகரிக்கும். ஏக்கமாக இருந்த எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றாக ஈடேறத் தொடங்கும். ஆனந்தமாக செயல்கள் நடக்கும்போது அதை ஆணவமாக மாற்றிக்காமல் இருக்கிறதும் அவசியம். பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் வரலாம். அது அவசியமாக இல்லைன்னா மேலிடத்திடம் அமைதியாக கோரிக்கை விடுக்கிறது தான் நல்லது. வீண் புலம்பலோ வெட்டியான பேச்சுகளோ உங்களுக்கு எதிராக பிறரால் திசை திருப்பப்பட்டுடலாம். எதையும் அமைதியாகவும் நேரடியாகவும் செய்துக்கிறது தான் நல்லது. மூன்றாம் நபர் ஆலோசனைகளை யோசிக்கவே ஏற்றுக்க வேண்டாம். குடும்ப உறுப்பினர்களிடம் ஆலோசனை செய்து முக்கியமான தீர்மானங்களை எடுக்கிறது தான் எதிர்காலத்துக்கு நன்மை சேர்க்கும். சமையலறையில் ஈரமான இடங்களில் எப்போதும் கவனமாயிருங்க. வாரிசுகளால் பெருமை ஏற்படும். வரவு சீராக இருக்கும். பழைய கடன்களை நேரடியாக பைசல் செய்கிறது நல்லது. வரவை திட்டமிட்டு செலவிடுங்க. அலுவலக பணிபுரியக்கூடியவங்க பணத்தை கையாளும் சமயத்தில் கவனமாயிருங்க. முகஸ்துதி பாடும் நபர்களை விலக்குங்க. குடும்பத்து பெரியவங்க உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க. விலை உயர்ந்த ஆபரணங்களை வரட்டு கௌரவத்துக்காக அணிஞ்சிக்கிட்டு போக வேண்டாம். வயதில் முதியவங்க உங்களோட எந்த கோபத்தையும் உறவுகளிடம் காட்டாமல் இருக்கிறதும் கஷ்டங்களை மனம் விட்டு யோசித்து பகிர்ந்து ஆலோசனை கேட்கிறது நிம்மதியை நிலைக்க செய்யும். கலை படைப்பு துறையினருக்கு வாய்ப்புகள் அடுத்தடுத்து வரும். தொடர்ந்து வருவதை நினைத்து தலைகணம் கொள்ளாமல் தொய்வில்லாமல் செயல்படுறது முக்கியம். பழைய நட்பை உதறிட்டு புதிய நட்பை நண்பினீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தாங்க. வரக்கூடிய வாய்ப்புகளில் அதுவா இதுவான்னு பேதம் பார்க்காம கிடைப்பதை ஏற்று திட்டமிட்டு செயல்பட்டா எதிர்காலம் ஏற்றமும் மாற்றமுமாக இருக்கும். புகழ் வரும்போது அதை உங்களுக்கு உறுதுணையாக இருந்தவங்க கூட பகிர்ந்துக்க தயங்க வேண்டாம். ஏனியை மறந்தா எதிர்காலம் இருண்டு போயிடவும் கூடும். உரிய மதிப்பீட்டை உரியவங்களுக்கு கொடுக்க மறந்திடாதீங்க. மாணவர்கள் சோம்பலையும் வேண்டாத நட்பையும் விளக்கினாலே திறமைக்கு உரிய பெருமை ஏற்படும். இரவில் அதிக நேரம் விழிச்சிருக்கிறத விட அதிகாலையில் எழுந்திருக்க பழகுங்க. அன்போட ஆலோசனை சொல்லும்போது அதை அலட்சியம் செய்யாமல் கேட்டுக்கோங்க. கவனத்தை திசை திருப்பும் களியாட்டங்களில் ஈடுபடாமல் தவிர்த்தா மதிப்பும் மதிப்பெண்ணும் நிச்சயம் உயரும். அலுவலகம் சார்ந்த பயணங்கள் அதிகரிக்கும். அதே சமயம் அவற்றை பொறுப்போடு மேற்கொண்டால் ஆதாயமும் அதிகரிக்கும். கொண்டு செல்லும் கோப்புகளை பத்திரமா பார்த்துக்குங்க. பெரிய மனிதர்கள் சந்திப்பு ஆதாயம் தரும். அதே சமயம் யோசிக்காமல் அவங்களுக்கு வாக்குறுதி எதுவும் தந்து சங்கடத்தில் சிக்க வேண்டாம். இரத்த நாளங்கள், நரம்பு, இடது பக்க உறுப்பு, கழிவு உறுப்பு, முக உறுப்பு, கொழுப்பு சத்து அதிகரிப்பு உபாதைகளில் அலட்சியம் கூடாது. உணவையும் தூக்கத்தையும் முறைப்படுத்துங்க. காரமோ இனிப்போ கண்ட்ரோலாக சாப்பிடுங்க. தினமும் படுக்கும் இடத்துல இருந்து சில அடியாவது தள்ளி படுத்துக்கோங்க. இந்த ஆண்டில் ஒரே நாளில் சிங்கர்குடி, பரிக்கல், பூவரசன் குப்பம் மூன்று தலங்களையும் உள்ள லட்சுமி நரசிம்மரை தரிசனம் செய்யுங்க.
பக்தர்களுக்கு பானகம் விநியோகம் பண்ணுங்க. மாதம் ஒரு சனிக்கிழமையில் பக்கத்து பெருமாள் கோயிலுக்கு சென்று நரசிம்மரையும் சங்கரத்தாழ்வாரையும் வணங்குங்க. ஆண்டு முழுக்க சந்தோஷம் நிலைக்கும். இணைநேர்களே, இந்த வீடியோவில் 2020 நியூமராலஜி பலன்களை பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.